ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளெஸ்ஸீஸ் ஃபுட் பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹாட் ட்ரிங்க் ரெசிபி பார்க்க போகிறோம். இப்போ இந்த பிக்சரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதான ரெசிபி ஒரு டீ ரெசிபி தான். இதை நம்ம மைக்ரோவேவ் ஓவனில் எப்படி போடுறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க, இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். முதல்ல நான் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் டீ தூள், ஒரே ஒரு 7 கவர், 4 துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி ஒரே ஒரு ஆளுக்காக டீ போட போகிறேன். அதே போல் 1/4 டம்ளருக்கும் கம்மியாக நான் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை ஒரு மைக்ரோவேவ் வெசல் வச்சு டீயை நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்க 1/4 டம்ளர் தண்ணியை சேர்த்து இதை ஒரு 30 செகண்ட்ஸ் இந்த தண்ணியை நம்ம மிதமாக சூடு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி மிதமான சூட்டுக்கு வந்துருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க டீ தூளை சேர்த்துக்கலாம். டீ தூள் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வேணுமா மீடியமாக வேணுமான்ற அளவில் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ டீ தூளை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம வச்செடுத்துடலாம். இப்போ 30 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டிகாஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த டிகாஷனில் நீங்கள் எடுத்து வச்சுருக்க ஒரே ஒரு 7 காவையும் 1 ஸ்பூன் சர்க்கரையையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கிளாஸ் பாலை இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பால் சேர்த்ததும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 3 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் கழித்து உங்கள் சுவையான டீ தயாராகிடுச்சு. இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வேறு 1 கிளாஸுக்கு நம்ம இதை மாற்றிக்கலாம். இப்போ உங்கள் சூடான சுவையான டீ, அதுவும் மைக்ரோவேவ் ஓவனில் ரொம்ப ஈஸியாக 3 மினிட்ஸில் ரெடி பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேஸ் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி மைக்ரோவேவ் ஓவனை யூஸ் பண்ணி நீங்கள் டீ கண்டிப்பாக குடிக்கணுன்ற போது குடிச்சிக்கலாம். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய்.